அங்க உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ இல்ல அதான் இப்போ ஐயா நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம்னா, இப்பத்துக்கு கூகுள் பே தான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நான் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்கேன், எனக்கு அக்கௌண்ட் கேட்கறவங்களுக்கு நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். ஆனால் கூகுள் பேலேயே அமௌண்ட் அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஏன்னா இப்போ வந்து 36 ரூபா தான் வச்சுருக்கேன், ஆனால் நிறைய பேர் டொனேஷனும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா, 500 ரூபா, 101 ரூபா அந்த மாதிரி டொனேஷனும் சில பேர் அனுப்பிச்சிருக்காங்க. சில பேர் வெறும் மெம்பர்ஷிப் மட்டும் அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி பல விதமாக அனுப்புகிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அது தினைக்கும் சிறுக சிறுக சேர்ந்துட்டு வராங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் ராஜு செட்டியார்னு சொல்லிட்டு அவர் பாம்பேயில் இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு ஒரு 3 பேரை சேர்த்து விட்ருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, சார் நான் ஒரு 100 பேர்கிட்ட தகவல் சொல்லியிருக்கேன், பாம்பே முழுக்க தகவல், மும்பை முழுக்க அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அவரோட நேட்டிவ் பிளேஸ் பால்காடுகிட்டலாம் அனுப்பிச்சிருக்காரு. அதில் தான் இப்போ நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு சைட்லேருந்து மெம்பர் நிறைய சேர்றாங்க. இப்போ தான் கொஞ்சமாக ஒரு நமக்கு சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறது நம்ம இதில் வந்து எப்பயும் கொஞ்சம் நிதானமாக வருவாங்க, எப்போ வராங்க அப்படிங்கிறது பார்க்கணும், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து அது பரவாயில்ல, நம்ம வர வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னா, நான் இப்போ தினைக்குமே தகவல் சொல்லி பண்ணணும் நிறைய பேர் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆக்சுவலாக அந்த ஆன்லைன் போர்ட்டல் முரளி சார்ட்ட இன்றைக்கும் பேசினேன், அவரை தான் அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து இந்துக்களுக்கு உண்டான ஆன்லைன் போர்ட்டல் பண்ணிட்டு வரோம், அதில் நிறைய நிறுவனங்கள் சேர்ந்துட்டு வராங்க. ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு ஆதரவு கொடுத்து வளர்க்கணும், அதுதான் அவரும் சொல்கிறார். நம்ம பண்ணுறதே ஒரு அமைதி வழி, அன்பு வழி, அற வழி, அகிம்சை வழியில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இணைஞ்சு ஒருத்தருக்கொத்தர் பாதுகாப்பாக செயல்படுறதும் ஒருத்தருக்கொத்தர் உதவி செய்கிறது தான் நம்ம வந்து நோக்கம் அப்படிங்கிறத அவரும் எடுத்து சொல்கிறார். ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போது மூமெண்ட் நல்லா போகுது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும், அதுதான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அது நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பார். அதனால் வந்து இல்லை எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாதிரி தெய்வீக கைங்கரியங்கள்லாம் ரொம்ப நிதானமாக தான் வளரும். அது வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்த உண்மைகள். இன்றைக்கி இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வந்து நிறைய கோயில்கள் ரொம்ப க்ஷீணம் அடைஞ்சுதான் இருக்குது. இப்போ எங்கள் மயிலாப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இது ஊர்வலங்கள் நடைபெறும், இப்போ மாதபெருமாள் கோயிலில் இதெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூரில் 3 லட்சம் 4 லட்சம் பேர் இருக்காங்க, ஆனால் வந்து அந்த ஊர்வலத்துக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் தான் வருவாங்க. அதுலேயே அந்த கோயில் ஊழியர்கள் ஒரு 20 பேர் ஆகிடுவாங்க, ஒரு 10-15 பேர் தான் கூட ஊர்வலத்தில் போவாங்க. இது ஒரு இத்தனைக்கு மயிலாப்பூர் வந்து மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு பகுதி. சென்னை மாநகரத்தில் வந்து இந்த மாதிரி தெய்வீக காரியங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி, ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிளேஸ்னே சொல்லுவாங்க. அதுலேயே அந்த நிலை தான் இருக்குது. இதை அடுத்து நம்ம பார்ப்போம், நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏன்னா நம்ம இந்து மத வளர்ச்சிக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம நான் இப்போ இப்போ தினைக்கும் அதுதான் படிச்சிருக்கோம், நாயன்மார்கள் புராணம் எடுத்து படிக்கிறோம், ஆழ்வார்கள் புராணம் எடுத்து படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு ஒரு சிறு சிறு கடுகு மாதிரி சேர்த்து ஒரு பெரிய மலையாக பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட மாபெரும் விஷயத்தான் இப்போ நம்ம எடுத்து சொல்ல விரும்புகிறோம். முதல் விஷயம் வந்து இது ஒரு சமுதாய பணிக்கோசம் நம்ம இந்து மதத்தை பற்றி எடுத்து சொல்ல விரும்புகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லா விதமான உதவிகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பார்க்கணும். அதாவது ஒரு இந்துவாக பிறந்தவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் முதல் விஷயம். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி, கல்வி, வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, இந்த மாதிரி திருமண பரிவர்த்தனை, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாக ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக பண்ணணும் இருக்கும். அது மாதிரி பிற்காலத்தில் ஒரு முதியோர்களும் ஒரு அனாதை ஆசிரமம் இதெல்லாம் கட்டி இந்த மதத்தில் ஆதரவற்று இருக்கிறவங்கள அதில் ஆதரித்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் மரணமும் கொடுக்கணும். அதுதான் இப்போ 21ஆம் நூற்றாண்டு லட்சியமே அதுதான். 21ஆம் நூற்றாண்டும் நம்ம அமைதி வழியில் தான் போயிட்டுருக்கோம். உலகமே வந்து பீஸ் லவ்விங் வேர்ல்டாக தான் போயிட்டுருக்கும். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு உலக நிறுவனமே அதை தான் சொல்கிறாங்க. வந்து ஐக்கிய நாடு சபை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க அமைதி காக்கணும், அவங்கவுங்க நம்பிக்கைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம், ஆனால் அமைதி விஷயமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அந்த அமைதி சிந்தனை தான் இப்போ நம்மளும் வலியுறுத்திட்டு வரோம், அது தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இந்த அமைதி தான் உலகங்களுக்கு அமைதி நிலவுக்கு, அதுதான் ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிறது தான் நம்ம இந்து மதத்தோட தாத்பரியமே. அந்த தாத்பரியத்தை தான் இப்போ நம்ம வந்து கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நடக்கும், நமக்கு அந்த நடக்கிறது தான் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம அன்பர்கள்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிளிப்பிங் எழுதி அனுப்பிச்சிருக்கேன், அதில் தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்கிறாங்க, அதுக்கப்புறம் சில பல காரணங்களால வர மாட்டேங்கிறாங்க.
அதான் வந்து கண்டிப்பா, ஆனா பேசும்போது நல்லா வந்து கண்டிப்பா நமக்கு ஆதரவு உண்டு சார் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. ஸோ அதனால வந்து நம்ம நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும், அந்த ஒரு முயற்சி தான் நம்ம தொடர்ந்து வந்து. பேமெண்ட் மெத்தட் சொன்னீங்களா, பேமெண்ட் மெத்தட். ஆமா ஆமா, இப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ பேமெண்ட் மெத்தட் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு அமைப்பு வந்து இப்போதைக்கு என்னோட கூகுள் பேவும் என்னோட அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் சொசைட்டிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேஷன் வரல, அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. அதனால எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு தான் வரோம். இப்போ என் பேரில் வர அந்த கூகுள் பேக்கு ஒரு அக்கௌண்ட் நான் கூகுள் பேக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டும் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதில் வர ஃபண்டு முழுக்க நாங்கள் அக்கௌண்ட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இது ஆரம்பிச்சது ஒரு ரூபாவில் தான் ஆரம்பித்தோம். அதனால இப்போ எங்கள் இப்போ இந்த நம்ம இந்த சொசைட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் ஹைகோர்ட் லாயர் இருக்காங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க, ஆனால் நீங்களே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வந்து நம்ம இப்போ இது அக்கௌண்ட் ஆரம்பிச்சோன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் தொகை சிறு சிறுசாக தான் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் டொனேஷன் கொடுத்தாங்க, நாங்கள் ஒரு ரூபா ஆரம்பித்தோம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா யார்கிட்ட, ஏன்னா எல்லாருமே நல்ல ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கும், கடவுள் அருளால் எல்லாமே நம்ம இப்போ ஆரம்பித்த அனைவருமே இப்போ நல்ல நிலையில் தான் இருக்கும். ஒருத்தரும் ஒரு ஒரு தொழில் வளர்ச்சியில் ஒரு ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் வந்து தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜில் தான் இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் அட்வான்டேஜ் தான் இருக்கும், அந்த அட்வான்டேஜில் தான் இப்போ நம்ம வந்து மேலே மேலே சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஒரு முயற்சி தான் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து இப்போ அந்த அக்கௌண்ட்டு சொசைட்டிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வர வரைக்கும் என்னோடய அக்கௌண்ட்டும் என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சொசைட்டிக்கும் டைரக்டர்ஷிப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த டைரக்டராக யாராவது வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கண்டிஷன் வச்சுருக்கோம்னா, மினிமம் ஒரு 100 பேர் அவங்க நம்மள மெம்பராக சேர்த்து விடணும். அதே மாதிரி மினிமம் ஒரு 10,001 ரூபா டொனேஷன் வசூல் பண்ணி தரணும், இல்லை அவங்களே கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. மெம்பராக சேர்றதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து 36 ரூபா, டெய்லி 1 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறோம் மெம்பர்ஷிப் காஸ்ட்டை. ஸோ 1 ரூபாவில் ஆரம்பித்தோம், 10th June வந்து 1 ரூபாவில் ஆரம்பித்தோம், டெய்லி 1 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். இந்த வர அமௌண்ட்லாம் எடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படி போட போகிறோம், இதுதான் கண்டிஷன் நம்ம பேசியிருக்கோம். இந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரோம். இது இப்போத்துக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் வரும், இது மிகப்பெரிய லெவலில் வரும். இப்போ சில பேர் வந்து கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல சங்கங்கள், இப்போ நாடார் பேரவை, அதில் ஹிந்து நாடார் வந்து பேசியிருக்காங்க, அப்புறம் இன்னும் சில சங்கங்கள் இஸ்கான் மூமெண்ட்லேருந்து பேசியிருக்காங்க, ஈஷா நண்பர்கள் பேசியிருக்காங்க, கோஷாலா நண்பர்கள் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இந்து மூமெண்ட் நண்பர்களும் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பெரிய லெவலில் வளர்ப்போம். ஏன்னா இதில் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இதில் பணம் வந்து இதில் நமக்கு எஃப்டி கிரியேட் பண்ணி அதில் வட்டி வரும்போது எல்லா நிறுவனங்களுக்கும் இதுலேருந்து கொடுக்க போகிறோம். இது தட் வி ஆர் கோயிங் டு கால் அஸ் அன் அக்ரிகேஷன். அக்ரிகேஷனாக ஒரு இடத்துல ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஒரு காட் ஃபண்டு கிரியேட் பண்ணி அதில் வர பெனிஃபிட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய லோக்கல் லட்சியமே. இந்த லட்சியம் நம்ம ஒரு 50% எடுத்து நம்ம டிவிடெண்டாக பண்ண போகிறோம். அந்த டிவிடெண்டில் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பூஜை, ராமநாம பூஜை, ஒரு அன்னதானம் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட்டு ப்ளஸ் டிவிடெண்டாக கொடுக்க போகிறோம். இதுதான் இப்போதைக்கு தீர்மானம். இந்த தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு தான் இப்போ நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நமக்கு தொடர்ந்து ஃபண்டு கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மெம்பர்ஸும் ஒரு 4-5 பேர் தினைக்கும் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 145 மெம்பர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து 135-140 பேர் இருக்காங்க. டெய்லி 5 பேர் வராங்க, 4-5 பேர். இதுதான் இன்றைக்கி ரேஷியோ. பட் இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகணும். 110 கோடி இந்துக்கள் இருக்கிற உலகத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொல்கிறோம். அதுக்குண்டான முயற்சியும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கே காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இண்டிவிஜுவலாக மெசேஜாகவே ஒரு 1,000-1,500 பேர் காமிச்சிருக்கேன். இது வந்து குரூப்பில் இது வந்து வந்து நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் 250 பேருக்கும் அது ஒரு 1,000 பேர் அனுப்பிச்சேன். ஒரு 2,000 பேர் இண்டிவிஜுவல் மெசேஜ், ஒரு 1,000 பேர் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 20 குரூப் இருக்குது, 20 குரூப்லேயும் ஒரு குரூப்லேயும் 200 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 4,000 பேர், ஒரு 5,000-6,000 பேருக்கு இந்த தகவல் போய் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் என் மனைவி மூணே பேர் தான் இருக்கோம். இதுதான் இந்து மதத்தின் உண்மை. இந்த உண்மை தான் நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இணையத்துக்கு ரொம்ப தயங்குறோம். மற்ற மத அமைப்புகள்லாமும் பண்ணுறாங்க, அவங்களாம் சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4,000 பேர்கிட்ட சொல்லும்போது 40-50 பேர் வந்தால் கூட நம்ம சந்தோஷப்படலாம். அதுதான் இப்போ நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த விதத்தில் குறை வச்சுருக்கோம், இல்லை தவறு பண்ணுறோம். ஏன்னா அந்த தவறுகளை திருத்தி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கேன்னா, எல்லாமே வந்து எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சு தான் படித்து வந்திருக்கோம். அதனால் நம்ம வந்து நம்மளோட திறமையை பல விதமாக யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். அந்த மாதிரி இந்த அமைப்பும் நம்ம ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு.
வந்து மினிமம் ஒரு 50-60 பேரா வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போதும் நான் கிண்டலாவும் சொல்லி வச்சு சீரியஸான்னு சொல்லி வச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கியா, எல்லாம் வரேங்கிறீங்க வர மாட்டேங்கிறீங்க, எனக்கு அவமானம் ஆகிருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன். இது ஜோவிலாவும் சொல்லிட்டேன், சீரியஸாவும் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இணையுங்கள். இதுதான் இந்து மதத்துக்கு நம்ம சொல்ற அட்வைஸ், வலியுறுத்தல், அறிவுரை எல்லாமே அதுதான். இந்த இணையதல் அப்படிங்கிறதுல இவ்வளவு தயக்கம் காமிக்கிறோம், என்ன பண்ண போறோம், மிஞ்சி போனா வீட்டுல டிவி பார்ப்போம், மெகா சீரியல் பார்ப்போம், இல்லாட்டா யார்ட்டையா கதை பேசுவோம், இல்லாட்டா ஏதோ ஒரு தொழில் அமைப்புல ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு இருப்போம், இத்தனை தானே பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்குன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுதான் நம்ம மற்ற இவன் மற்ற மத அமைப்புகள் அந்த இடத்துல நான் பாராட்டவே பாராட்டுறேன். நான் துபாய் போயிருப்ப பார்த்தேன், நான் வந்து மிகவும் அந்த இடத்துல இஸ்லாமியர்களை பாராட்டுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த துபாயில வெள்ளிக்கிழமை ஊரே ஸ்தம்பிச்சு நிக்குது, அத்தனை பேரும் மசூதியில கூடுறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எந்த தெய்வீக வழிபாடா இருந்தாலும் அந்த அதுல கூடுறவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் மற்ற அமைப்புகளையும், இப்ப வந்து கிறிஸ்தவ அமைப்புகள்ல சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு கூட்டமைப்பு அமைச்சு நமக்கு இந்துக்களே உங்களுக்கு தான் நன்மை பண்ண போறோம், உன்னோட கல்விக்கு உதவி போறேன், உன்னோட வியாபார வளர்ச்சி உதவி போறேன், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி போறேன் அப்படின்னு சொல்றோம். இத்தனையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இதுல ஒரு டெபாசிட்டும் போட போறோம், இந்த பணமும் கொடுக்க போறோம், பணத்தை தேடித்தான் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, அந்த பணமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை விட என்ன சொல்லணும் சொல்லுங்க பாலச்சந்திரம். என்ன சொல்றாள் இருக்கு, இப்போ மற்ற மத அமைப்புல வெறும் பணத்தை என்னிடம் கொடு, அருளும் இது பக்தியும் வாங்கிட்டு போ அப்படிம்பாங்க. இப்ப நம்ம அமைப்புல என்ன சொல்றோம், உனக்கு அருளும் பக்தியும் இறைவனிடம் இருந்து கிடைக்கும், நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த அமைப்புல நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும்னு சொல்றோம். அதுலயும் நான் சொல்லி கால்குலேஷனும் போட்டா 110 கோடி இந்துக்களும் நம்ம கிட்ட வரும்போது, இன்னைக்கு வேணா இன்னைக்கு 36 ரூபா இருக்கே தவிர இப்படியே ஒரு ரூபாயா இன்க்ரீஸ் ஆகி போகும்போது 365 நாள் ஆகும்போது நம்மளோட மெம்பர்ஷிப் ஃபீஸ் 365 ரூபா இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த காலத்துல ஒரு செஸ் கதை சொல்லுவாங்க, செஸ் கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணாராம், முதல் கட்டத்துல 2 அரிசி வைங்க, 2வது கட்டத்துல 4 அரிசி வைங்க அப்படின்னு சொன்னாராம். 64வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 power 64, அந்த ராஜா கிட்ட வைக்க அரிசியே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ இந்த கான்செப்டை நம்ம வழிவகுத்து பார்க்க எளிமையாக சிம்பிளாக தோணினாலும் தினைக்கும் ஒரு மெம்பர் சேர்ந்தா கூட இந்த வருஷத்தில், இந்த வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 365னா n×n+1/2 போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 66,000 ரூபா கையில் இருக்கும் தினைக்கும் ஒருத்தர் சேர்ந்தாலே. இதே 10 பேர் சேர்ந்தால் 660,000 இருக்கும், 100 பேர் சேர்ந்தால் 66 லட்சம் இருக்கும், 1000 பேர் சேர்ந்தால் நமக்கு வந்து 6 கோடி வரும். இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதுல இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி அந்த சிந்தனையை தான் கொண்டு வந்திருக்கோம். ஐன்ஸ்டீன் மாதிரி தான் பார்க்க அணுவித்தணும்னு இருக்கும், ஆனால் வெட்டிச்சா உலகமே அதிரும் இல்லை அப்படின்னு செஞ்ச மாதிரி தான் இப்ப நம்ம இதுவும் செய்யறோம். வந்து சாதாரணமா செய்யலை, இந்த அமைப்பு அப்படிதான் செஞ்சுட்டு வரோம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்துக்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அது. ஒன்று அவங்களுக்கு ஒரு கேர்லெஸ்னஸ், நம்ம எண்ணத்துக்கு போகணும். ரெண்டாவது நம்மளே நிறைய இடத்துல பண்றோமே. மூணாவது இவங்க இது எப்படி பண்ணுவாங்களோ இல்லையோ. 4வது இந்த பணம்லாம் பத்திரமா இருக்குமா. 5வது பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அஷ்டத்தை. 6வது டைமே இல்லைப்பா அப்படிங்கிறது. இந்த டைமே இல்லைங்க போது நான் எப்பயுமே சொல்லுவேன், எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லையா, குழந்தை பிக்கிறதுக்கு டைம் இல்லையா, டைம் இருக்குல்ல. எல்லாத்துக்குமே வந்து நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா டைம் இருக்கும். இப்போ நம்ம கம்பெனி மேனேஜர் டைரக்டர் கூப்பிடுறாரு, அவர் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அவர் சும்மா சாப்பிட தானே கூப்பிடுறாரு அப்படின்னு விட்டுருவோமா, ஏன்னா அது போயானோ அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள், இது இந்த உணர்வு தான் நம்ம மதத்தில் வரணும்னு நம்ம சொல்கிறோம். இது கம்மியாக போனதுனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. சிதறி போகிறோம். நம்ம எப்பயுமே எப்படி இருக்கோம்னா, இன்னி வரைக்கும் மான் கூட்டமாக இருக்கும். மான் கூட்டம் பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து தானாக மேயும், தானாக வாழும், தானாக சந்தோஷமாக இருக்கும். ஒரு மான் 100 மானுக்கு இடையூறு பண்ணது அதாவது மேய்ஞ்சிட்டு இருக்கும், செல்ஃப் கண்டென்டட் லைஃப். நடுவில் ஒரே ஒரு புலி பாஞ்சா போதும் எல்லாம் செதறி ஓடுமே தவிர 1000 மானுதான் சேர்ந்து புளியை தாக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எப்பயுமே என்ன சொல்லி, இது மானுக்கு சரியா மனுஷனாக நீ அப்படியே இருப்பியான்னு கேட்குறேன். நான் ஐன்ஸ்டீன் சாதாரண லேப்ல இருந்தவர் தானே, ஆட்டம் பாம்ப் கண்டுபிடிச்சு ஹிட்லர் நடுநடுங்க வச்சார்ல, இதுதான் மனிதனுடைய சக்தி, இதை நம்புங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து அந்த நம்பிக்கையை செயல்படுத்தும் போது மனிதன் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான தத்துவத்தை இந்து மதம் சொல்லியிருக்கு. அது பேர் தான் தவ வலிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துல மனதை குவித்து உட்காந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்க 1000 முறை சொல்லுங்க, அதை உங்களுக்கு நீங்க தானா செஞ்சிருவீங்க. இது பேர் தான் மந்திரம். மந்திரங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டு 1000 முறை சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நான் சாகத்துக்குள்ள 1000 கோடி சாதிப்பேன், கண்டிப்பா செஞ்சிருவீங்க. இதுதான் உண்மை. இது பேர் தான் மந்திரம். அந்த எடுக்கும் எண்ணத்தை தொடர்ந்து ஜபிப்பதே மந்திரம். இவ்வளவுதான்.
அதனாலதான் எப்படி நானே சொல்லுவேன், மந்திரங்களை புரியற பாஷையில பேசுங்கன்னு சொல்லுவேன். புரியற பாஷையில நீங்க சொல்லிக்கும் போதான் உங்க மனசுக்கு ஆழமா பதியும். சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லணும்னா சமஸ்கிருத மந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. இப்ப நான் எந்த மந்திரத்தை ஜபிச்சாலும் அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை முதல்ல கேட்டுப்பேன். அப்பதான் ஜபிக்கும் போது அந்த மந்திரத்துடைய அர்த்தம் நம்ம மனசுல பதியும். அந்த வீரத்தை தான் நம்ம கொண்டு வரோம். இந்து மதத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அந்த வீரத்தை தான் கொண்டு வரோம். அந்த ஒரு உண்மைகள் தான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கும். நம்ம இந்து மதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே பொய் கிடையாது, எதுவுமே தேவையில்லாத பழக்கங்களே கிடையாது. அதை தான் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த தேவையில்லாத பழக்கம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கு கரோனா காலத்தில் என்னென்ன வந்து சுய கட்டுப்பாடு சொல்றாங்க, என்னென்ன வந்து ஒழுக்க விதிமுறைகள் சொல்றாங்க, தூய்மை விதிமுறைகள் சொல்றாங்க, எல்லாமே நம்ம இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மடி விழுப்பு அப்படிம்போம். மடிங்கிறது என்ன? மடித்து வைக்கப்பட்ட துணி. தோய்த்து மடித்து வைக்கப்பட்ட துணி தான் மடி. விழுப்புன்றது விழுத்து போடப்பட்ட தனி. விழுத்து போடப்பட்ட நம்ம அவுத்து போட்ட துணி இதுதான். அந்த விழுத்து போட்ட துணியை விழுப்பு அதை தொடாது அப்படிம்பாங்க. மடித்து வைக்கப்பட்ட புதிய காய்ந்த துவைத்த துணியை உடித்துக்கொள், இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் மடி விழுப்பும்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வேறு சாஸ்திரங்கள் இருக்கு. இப்போ இந்த கோயில்களுக்கெல்லாம் கூட பெண்கள் போகக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்கு அப்படின்னாங்க. அது என்னென்னா சாதாரண விஷயம் கிடையாது, சாஸ்திரம் தான். ஏன்னா ஐயப்பன் மலை வந்து ஒரு மலை மேலே இருக்க அந்த காலத்துலேருந்து போகும்போதே அங்கே வந்து நிறைய காட்டு யானைகள்லாம் வரும். அதனால தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் நம்ம காவி உடைத்து போட்டுக்கிட்டு தான் போவோம். ஐயப்பன் மலைக்கு மட்டும் ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம்? அந்த காட்டு யானைகள் வரும்போது கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தலையும் கருப்பு துணியை போட்டு மூடிக்கு உட்கார்ந்து கொண்டால் காட்டு யானைக்கு தெரியாது. அப்போ வந்து யானை மிதியிலன்னு தப்பிச்சிடலாம். இதான் எல்லாமே இந்த மாதிரி தத்துவங்கள் இருக்குது, தாத்பரியங்கள் இருக்குது, உண்மைகள் இருக்குது. உண்மை இல்லாத பொய்யே எதுவுமே கிடையாது. அதை புரியாமல் என்னாச்சுன்னா இப்போ நடுவில் என்ன ஆயிடுச்சு, அந்த இந்து மதம் ஒரு அறியாமையில் போயிடுச்சு. அதாவது இந்து மதம் அப்படின்னால கோயிலுக்கு போகிறது, திருவிழா பண்ணுறது, கடை வெட்டி கும்பிடுறது, சாப்பிட்றது, வர்றது, இப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாற்றிட்டோம் நிறைய விஷயங்களை கண்டுக்காம. இப்போ திரும்பி ஆனால் என்ன ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கு, அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் வந்து எல்லா புத்தகங்களையும் வெளிக்கொண்டு வருது. இப்போ வாட்ஸ்அப்பில் அன்றைக்கி ஒருத்தர் லிங்க் அனுப்புகிறாரு, அத்தனை வேதங்களும் லிங்க் இந்த வெப்சைட்டில் இருக்குது, போய் பாருங்கிறாங்க. போய் பார்த்தா அத்தனையும் கொட்டி கிடக்கு, அத்தனை புத்தகங்களும் வருது. ப்ராஜெக்ட் மதுரைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே பண்ணி வச்சுருக்காங்க. இந்திய இலக்கியத்தில் இருக்கிற, தமிழ்நாடு சங்க இலக்கியத்தில் இருக்கிற அனைத்து பக்தி புத்தகங்களும் அதில் கொட்டி கிடக்கு. ஒரு பென்ட்ரைவ் போதும் அத்தனை புத்தகங்களும் அடக்கி காப்பி பண்ணிக்கிறதுக்கு. தொல்காப்பியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டு நம்மளுடைய அத்தனை பக்தி புத்தகங்களும் அதில் அடைக்கிட முடியும். ஸோ அப்பேற்பட்ட வசதிகள் இன்றைக்கி இந்தியாவிலையும் இந்த மதத்துலையும் கொட்டி கிடக்கு. இந்த வசதிகளை எடுத்து சொல்லி தான் இப்போ நம்ம கொண்டு வரோம். ரொம்ப தப்பு கிடையாது. ஏன்னா எப்பயுமே பெரிய பெரிய மூமெண்ட்லாம் ஒரு மூணு பேர் நாலு பேரோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கே ஒரு நம்மளுடைய நண்பர் ஆர்எஸ்எஸ் நண்பர்ட்டு பேசியிருந்தேன், அவரே அதான் சொன்னார், நீங்கள் என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க, ஹெக்டேவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த போது வந்து எல்லாரையும் பெரியவங்களாம் கூப்பிட்டு யாரும் வராமல் சின்ன பசங்களை வச்சு தான் ஒரு 10-15 பேர் வச்சு ஆரம்பித்தார் அவர். ஒரு நமக்குள்ளே ஒரு உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அன்னிலையும் இன்ன வரைக்கும் என்ன நினைக்கிறோம், உலகத்தை நல்லது பண்ணணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு வீர மனப்பான்மையும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கடவுளர்களும் அதை தான் கற்பிச்சிருக்காங்க. அதாவது மிகவும் வலிமைசாலிகளாக இருப்பாங்க. நம்ம கடவுளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராமர்லாம் மிக வலிமைசாலியாக இருப்பார். ஆனால் யாருக்கும் தவறு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு தீங்கு வைக்க மாட்டாங்க, ஒரு பெண்களுக்கு தீங்கு வைக்க மாட்டாங்க. நம்மளோட யுத்தங்களே வீர விளையாட்டாக தான் இருந்தது. முகலாய படையெடுப்புக்கு முன் பார்த்தீங்கன்னா நம்ம யுத்தங்கள் வந்து வீர விளையாட்டாக தான் இருந்தது. எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டோம். மன்னிச்சு விட்டதுனால நிறைய பேர் இடத்துல பிரச்சனை வந்தது. அப்புறம் நான் ராத்திரிலையும் வந்து படையில கழுத்தறுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் வாரே 24/7 ஆச்சு. இதுதான் உண்மை. அதுக்கு முன்னெல்லாம் சண்டைங்கிறது வீர விளையாட்டு தான், மகாபாரத காலத்துல தான். அந்த அந்த உணர்வுகளும் தான் இப்போ திருப்பி நம்ம போதிக்க விரும்புகிறோம். இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னா 21-ஆம் நூற்றாண்டில் ஐயா சண்டையே போட வேண்டாங்கிற இதுதான் இப்போ நான் திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தர் வெட்டணும் குத்தணும் கொல்லணும், வேண்டவே வேண்டாம். யாரும் யாரும் எதுக்கும் வெட்டாதீங்க. பணம் வேணுமா, ஆயிரக்கணக்கான சம்பாதிக்க வழிகள் இருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த நிறைய பேருக்கு என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸில் உபயோகப்படுத்துனதுக்கு அவங்களுக்கு அறிவுரையாக வழங்க ஆரம்பிச்சது. காரணம் என்னென்னா பணம் சம்பாதிக்கும் வழி தெரியாமல் தான் அவன் சாராயத்தை வியாபாரம் பண்ணிக்கிட்டு, இல்லை வேறு ஏதாவது வந்து தீய பொருட்களை வியாபாரம் பண்ணிவிட்டு, அதில் கடத்தல் விஷயங்களை வியாபாரம் பண்ணிவிட்டு, இல்லை வந்து என்ன சொல்கிறது ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க இந்த விஷயத்தெலாம் வியாபாரம் பண்ணிவிட்டு கெட்ட வழியில் போகிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு அரசின் உதவியின் மூலம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது, எப்படி வளர முடியும். கிட்டத்தட்ட 500,000 மாணவர்களுக்கு இது வரைக்கும் நான் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். 250 டிவி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். 500 காலேஜஸில் போய் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கேன். இத்தனையும் பண்ணியிருக்கோம். நம்ம 5 போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கேன். 5 நிறுவனங்கள்
இது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 4 நாடுகளுக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே சிறந்த சமுதாய பணிகள் தானே. இதுதான் நம்ம இந்து மதம் சொல்கிறது, நம்ம பிறந்த ஒவ்வொருத்தனும் சமுதாயத்தை உதவி பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி கடைசி கட்டத்தில் அந்த இந்து மதத்தில் நம்ம படித்தது அதுதான் செவி வழி வாய் வழி அப்படிம்பாங்க. இப்போ நான் அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் படித்த விஷயங்களை, நான் கிரகித்த விஷயங்களை நீ தைரியமாக எடுத்து சொல்லலாம். வேறு எந்த மத புத்தகம் இந்த ஃப்ரீடம் கொடுக்குதான்னு தெரியாது, ஆனால் நம்ம மத புத்தகங்கள் கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் மதம் அப்படிங்கிறது அந்த மத தலைவர்களுடைய கருத்துக்களின் குவிப்பு தான். இதுவே இந்த உயர்ந்த சிந்தனை இந்து மதம் தான் ஏற்றுக்குது. வாழ்வியல் முறை, இந்த வாழ்வியல் முறையில் வந்து நீங்கள் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, உங்களுக்கு புரியறத புரிஞ்சுக்கோங்க, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்க. இதுதான் இந்து மதம் சொல்லுது. இதில் போட்டிருக்கு இந்த புனித புத்தகத்தில் இப்படியாக போடப்பட்டு விட்டது, அதை தான் ஃபாலோ பண்ணு. என்றைக்குமே இந்து மதம் சொல்ல, இந்து மதத்தில் ஆயிரக்கணக்கான புனித புத்தகங்கள் இருக்கு, ஒன்றல்ல ரெண்டல்ல. அந்த ஆயிரக்கணக்கான புனித திருக்குறளும் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர்ங்கிற மாமுனிவர், அவர் பிறந்து மயிலாப்பூர் தான் வாழ்ந்திருக்காரு. மயில்களில் நடனம் ஆடமிட்டிருந்தால் மயிலாப்பூர்னு பேர். அந்த மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கப்பாம்பால் சமேத இடத்துல தான் திருவள்ளுவர் இருக்கார். திருவள்ளுவருக்கு ஒரு கோயிலே இருக்குது, திருவள்ளுவர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் நாங்கள் 40-50 மரம் நட்டு கொடுத்துருக்கோம். திருவள்ளுவர் பிறந்த இடத்துல அந்த மரத்தடியில் ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க, இங்கே தான் பிறந்தாருன்னு. அப்பேற்பட்ட மாமுனிவர் தான் அவர். அவரே என்ன பண்ணார், ஒரு வேலை பண்ணிட்டு திருக்குறள் ஒரு நாளில் எழுதப்பட்டதல்ல, தன்னுடைய வேலையை பண்ணிக்கிட்டு அப்பப்போ வர ஃப்ளாஷஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளாஷில் வரதை எடுத்து ஒரு ஒரு ஓலைச்சொல்ல ஒன்று எழுதிப்பார். அவர் சில பல வருஷங்கள் எழுதப்பட்டு தொகுத்து அதை அப்புறம் கம்பைல் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் பப்ளிஷ் பண்ணும்போது என்னாச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னே நம்ம சங்க பழகல, அது ஏற்றுக்கலாது. இது எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படல, இது வந்து ஒரு புக்காகவும் ஏற்றுக்க முடியாது, இது போயமாவும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தூக்கி எறியப்பட்டது தான். அவர் எழுந்த மூலம் ஓலைச்சுவடியில் ஓலைச்சுவடி கட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன பண்ணும், மிதக்கும். அதுதான் சொன்னாங்க, பொற்றாமலை குளத்தில் மிதந்ததுன்னு. உண்மை அதுதான். இந்த மாதிரி உண்மைகளை புரிஞ்சுதான் இப்போ நான் இந்து மதம் இது காரியங்களையும் நான் பண்ண ஆரம்பிக்கிறதுனா, இந்து மதத்தை வெறும் கற்பனைகளாகவும் கதைகளாகவும் சொல்லாமல் அதில் இருக்கும் உண்மை தாத்பரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கில் இந்த அமைப்பை நான் ஏற்படுத்தியிருக்கேன். எல்லாமே பகுத்தறிவுக்கு உட்பட்டது, எவ்ரி திங் சயின்டிஃபிக், நத்திங் இஸ். ஒன்றும் இல்லை, ராவணன் வந்து அந்த காலத்தில் புஷ்பகமானத்தில் சீதையை கடத்திட்டு போனோம் நாங்கள். அப்போ நான் ஒரு அதான் சொல்ல 25-30 வருஷங்கள் முன்னே ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சொல்கிறேன், அது வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஃப்ளைட்டாக இருக்குங்க அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், இல்லைங்க ஃப்ளைட்னா மூடி இருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பேரபோலிக்காக பறக்குது, அது எப்படிங்க அப்படியே அந்த இடத்துல பறந்து வரும்னா. இன்னைக்கு ட்ரோன் வந்துருச்சு இல்லை, அது அட்வான்ஸ் லெவலில் ஃப்ளைட் தானே. இதுதான் இன்னைக்கு ராவணன் காலத்திலே வந்தாச்சு. இந்து மதத்தினுடைய சிறப்பு அதுதான். இவங்க என்னதான் திட்டினாலும், ராவணன் ராட்சசன் சொன்னாலும் அவர் வந்து பிராமணன், எல்லா வேதங்களையும் கற்றவர். ஆனால் அனைத்து வேதங்களும் கட்டிருந்தாலும் அனைத்து நீதிகளும் தெரிந்திருந்தாலும் தவறான வழியில் சிந்தித்தால் அவனை அரக்கனாக பாவிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்து மதத்துடைய தாத்பரியம். அந்த தவறான வழியில் அவர் போகாமல் இருந்தால் இன்னும் சிறந்த மனிதராக இருந்திருப்பார். எல்லாத்துலேயும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகள் தான் அவர் தவறான வழியில் போயிடுது. இலங்கை மாநகரத்தை நிர்மாணிச்சுட்டு பார்வதி தேவி அம்மையார் கேட்குறாங்க, பிரமாதமாக நீ பூஜை பண்ணி வச்சா உனக்கு என்ன வேணும்னார், இந்த இலங்கையே கொடுத்துரு அப்படிங்கிறார். அப்போ வருத்தம் வருந்தானே, நம்மளே ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஒரு குருக்கள் சாஸ்திரியில் வந்து எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாரு, கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கிறாரு, பண்ணினது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்பட்டு ஐயா ரொம்ப பிரமாதமாக கிரகப்பிரவேசம் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தர்ஷனம் வேணும், இந்த ஃப்ளாட்டை எனக்கு எழுதி வச்சுருங்க, அப்போ என்ன கோபம் வரும் நமக்கு, நம்ம சொன்ன வாக்க கொடுத்தானோ. இந்த மாதிரி வருத்தம் தான் பார்வதி தேவிக்கு வந்தது. அதனால தான் அவன் சொன்னான், என் மனசு எரிஞ்சு என்ன என் மனசு எரியுது நீ கேட்டதுனால உங்ககிட்ட கொடுத்துறேன், இந்த இலங்கையும் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்ததை சொல்லுவாங்க வரலாறு. அந்த மாதிரி இந்து மதத்தில் எல்லாமே வளர்ந்து நடந்த விஷயங்கள் தான். அதுதான் இப்போ 40,000-50,000 வருஷத்துக்கு முன்னே இந்து மதம் பிறந்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் பல இடங்களில் இந்து மத ஆதாரங்களை கண்டெடுத்துட்டு இருக்காங்க, லிங்கங்கள் கிடைக்கிறதாங்க. எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் அவன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரம் இந்து மதம்ங்கிறது இப்போ தெரிய வந்துருச்சு. ஏன் இன்னைக்கு எலான் மஸ்க் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு, ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, இந்து மதம் மாதிரி ஒரு சிறந்த கருத்துக்கள் இல்லை. நான் எலான் மஸ்க் அடுத்த முறை நான் பிறந்தால் இந்துவாக பிறக்கணும், இந்தியாவில் பிறக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை அடக்கவே தான் நம்ம மதம். ஏன் ஐன்ஸ்டீன் ஆட்டம் பாம் கண்டிச்சு பிடிச்ச போது யூஎஸ் டிஸ்கஷனில் கோட் பண்ணியிருக்காருல்ல, லாஸ்ட் எஸ்ஏஎஸ் ஆஃப் ஐன்ஸ்டீன் ஒரு புக் இருந்தது, அதை எடுத்து நான் படித்தேன். அதில் படிக்கும்போது அவரே கோட் பண்ணியிருக்காரு, ஹிட்லர்கிட்ட எதுக்கு வந்து ஆட்டம் பாம்பு போடணும்னு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்து மதத்தில் உபநிஷத்துகள் புத்தகங்கள்லாம் இருக்குது, மிகச்சிறந்த தத்துவங்கள் அது எழுதிக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து இந்த உலகம் எதனால் ஆளப்படுகிறது அப்படின்னா உலகம் பயத்தினாலே ஆளப்படுகிறது. அப்போ நம்ம அந்த ஹிட்லருங்கிற மகா அசுரன் மனசில் பயத்தை விதைக்கணும்,
60 லட்சம் 70 லட்சம் பேர் இரக்கம் இல்லாம கொன்ற ஒரு மனிதன் அசுரன் தான், ராட்சசன் தான், அவன் மனதில் பயத்தை விதைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன 20ஆம் நூற்றாண்டின் நவீன கிருஷ்ணன் தான் ஐன்ஸ்டீன். நான் பல இடத்த சொல்லியிருக்கேன், கையில் ஆயுதம் தாங்காமல் போருக்கு செல்லாமல் ஒரு மகா அசுரனை வீழ்த்தி 60 லட்சம் 70 லட்சம் பேரை கொன்றவனை வீழ்த்தி அவனை நடுநடுங்க வைத்து அவனை தற்கொலை பண்ணிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி பண்ணதான் அவருடைய பெரிய கேப்பபிலிட்டி. அதுதான் நான் இப்பயும் நான் வந்து பாராட்டுறேன். ஸோ அதனால ஹிட்லர் வந்து அழிச்ச, ஹிட்லருங்கிற மகா அசுரனை அழிச்ச கடவுள் 20ஆம் நூற்றாண்டின் கிருஷ்ணர், லார்ட் கிருஷ்ணா ஆஃப் 20th century யார்னா ஐன்ஸ்டீன். அவரை வந்து நான் இன்னைக்கும் கடவுளாக தான் கும்பிடுறேன். யார் கும்பிட்றாங்களோ இல்லையோ, இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எந்த உயர்ந்த மனிதனையும் கடவுளாக கும்பிடலாம், யாரை வேணால் கடவுளாக கும்பிடலாம். அதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் கடவுளாக கும்பிடலாம். காற்று தேவை, காற்றை கடவுளாக கும்பிடலாம். பூமி தேவை, பூமியெல்லாம் வாழ முடியாது, பூமியை கடவுளாக கும்பிடலாம். நம்மளுடைய இதயம் தேவை, நம்ம இதயத்தை கடவுளாக கும்பிடலாம், இதயம் இல்லாமல் வாழ முடியாது. நம்ம நுரையீரல் தேவை, நுரையீரல்லாம் வாழ, நுரையீரல் கடவுளாக கும்பிடலாம். அந்த மாதிரி உடம்புல ஒவ்வொரு பார்ட்டையும் கடவுளாக கும்பிடலாம், ஒவ்வொரு அணுவையும் கடவுளாக கும்பிடலாம், ஒரு ஒரு மரத்தையும் இலையையும் கடவுளாக கும்பிடலாம். மரங்கள், இப்போ ஐன்ஸ்டீனே சொல்லிட்டார், மரங்கள் வந்து மனிதன் இல்லாமல் மரங்கள் கோடானு கோடி வருஷங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் 5 நிமிஷம் உயிர் வாழ முடியாது மனிதர்கள். அப்போ மரம் கடவுள் தானே? அதுதான் இந்து மதம் சொல்லியது. இந்து மதத்தின் தத்துவங்களுக்கு கிட்ட போகவே முடியாது. நான் எல்லாம் படித்து 1986 அசந்து போய் உட்காந்தேன், உபநிஷத் புத்தகத்தை படிச்சுட்டு. நான் வந்து அப்போ டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நைட்ல சும்மா இருக்க நேரத்தில் இந்த உபநிஷத் வேதங்கள் புத்தகங்கள்லாம் ராமகிருஷ்ண மிஷன்லேருந்து வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அப்போ படிப்பேன். படிக்கும்போது பார்த்தா அதில் சொல்ற ஒவ்வொரு தத்துவங்களும் ஒரு பக்கம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் படிச்சுட்டு இருந்தேன், குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம், குவாண்டம் தியரி படிக்கிறோம், இன்னொரு பக்கம் இதையும் படிக்கிறோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்ம வந்து என்னமோ சயின்ஸில் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டோம், இன்னைக்கு தான் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு, E=mc² பார்க்குறோம், அன்னைக்கு சர்வசாதாரமாக அனாயாசமாக 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எழுதிட்டு போயிட்டான், முண்டக்க உபநிஷத்தில் எழுதியிருக்கான், அப்புறம் அது பிரம்ம உபநிஷத்தில் எழுதியிருக்கான். நான் கிட்டத்தட்ட 12 உபநிஷத்து தான் கிடச்சிருக்கேன், அந்த 12 உபநிஷத்தில் எடுத்து படித்து பார்த்துட்டேன். ஒன்னொன்னே படிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அசந்து போய் உட்காந்துருப்பேன், அப்படியே நமக்கு ஸ்தம்பித்து போய் உட்காந்துருக்கிறேன் நான். இவ்வளோ பெரிய விஷயங்களை கொட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, அள்ள கூட நேரம் இல்லாமல். நம்ம அத்தனையும் ஒரு ஜென்மத்தில் படிக்கவே முடியாது, அதுதான் அடுத்த உண்மை. இந்து மதத்தில் அனைத்து தத்துவங்களையும், அனைத்து புத்தகங்களையும், அனைத்து மத நூல்களையும், அனைத்து புனித நூல்களையும் ஒரு ஜென்மத்தில் படிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது, பல ஜென்மம் எடுத்தாக வேண்டும். இந்து மதத்தில் அனைத்து புத்தகங்கள், அவ்வளோ புத்தகங்கள் கொட்டி கிடக்கு. ஸோ இதை தான் இப்போ, அதனால தான் இப்போ நம்ம வந்து வரவங்கள்லாம் நம்ம வர சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ வந்தது 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், ஆனால் இதனுடைய பதிவுகள் யூடியூப்பில் நான் போடுற பதிவுகள் கண்டிப்பாக 100க்கணக்கான பேர் பார்ப்பாங்க, 1000க்கணக்கான பேர் பார்ப்பாங்க. எல்லா மதங்களும் இப்படி உற்பத்தி ஆனது தான், எல்லா சிந்தனைகளும் இப்படி உற்பத்தி ஆனது தான். ஏசுநாதர் சிலுவையில் அறையும் போது இருந்த 30-40 பேர் தான், நீங்கள் 200 கோடி பேர் அவரை பின்பற்றலையா, அந்த விஷயங்கள் வரலையா உலகத்துக்கு? ஏன் வந்தது? அவருடைய சில நேர்மைகள், அவருடைய கொள்கைகள், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே உண்டு. அது இதுதான் இந்து மதத்தோட உயர்வு. நம்ம அடுத்த மதத்தை பற்றி சொன்னால் கூட அதை பாராட்டி சொல்லுவோம், அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவோம். குரான் எடுத்து சொன்னால் உழைப்பெண் உயர்வை காண முன்னே அவன் கூலியை கொடுத்துவிட என்று முகமது நபி சொன்னார்னு சொல்லுவோம். இதுதான் இந்து மதத்தின் பெருமை. ஒன்று இருக்கு நல்லது எடுத்து சொல்லுவோம், அவங்ககிட்ட அது நல்லது இருக்குப்பா எடுத்துக்கோ, இவங்ககிட்ட அது நல்லது இருக்கும். ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் சாலடுங்கிறது எல்லா பழங்களையும் சிறப்பாக பண்ணுறது, அந்த சிறப்பாக இருக்கிற எல்லா பழங்களையும் ஒன்று பண்ணி அது மேலே ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்கறது தான் ஃப்ரூட் சாலட். அந்த மாதிரி இந்து மதம் என்ன பண்ணுதுன்னா, லெட் நோபல் தாட் கம் டஸ் ஃப்ரம் எவ்ரி சைடு, இதுதான் ரிக்வேதா சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதம் எத்தனையோ வருஷங்கள், 4000-5000 வருஷத்துக்கு முன்னே எழுதியாச்சு, எத்தனை எந்த வருஷம் எழுதினாலும் யாருக்கும் தெரியாது. வாய் வழியாக வந்து இத்தனை வருஷம் வந்திருக்கேன், அப்போ அழியாத ஒரு மதமாக தான் அது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அழியாத மதமாக இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வரணும். அன்னைக்கு ஒரு டெக்னாலஜி இல்லாத போதே பாதுகாத்து நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு இத்தனை டெக்னாலஜி வந்தாச்சு, இத்தனை இடங்கள் வந்தாச்சு, ரெபாசிட்ரி கிரியேட் பண்ண முடியும், நாலேஜ் ரெபாசிட்ரி கிரியேட் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு இடத்துல அவன் ஆயிடுச்சானா கூட இன்னொரு இடத்துல மிரர் இமேஜ் ஸ்டோர் பண்ண முடியும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இவ்வளோ முடியுங்கிற போது இப்போ நம்ம எப்படி விட்டுற முடியும்? அதனால அதுவும் சாதாரணம் கிடையாது. உலகத்தின் 3வது பெரிய மதமாக இருக்கும், 110 கோடி மனிதர்கள் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வீர மதத்தை ஒரு இன்னைக்கும் அதான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்க மிகப்பெரிய தொழிலதிர்ப்புல எடுங்களேன், எத்தனை பேர் இந்துக்கள் தானே இருக்காங்க, உயிரை கொடுத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சுந்தர பிச்சை இருக்கார்ல,
அங்க போய் கூகுளோட சிஇஓ அந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டலா இருக்காருல்ல. கூகுள் மேப் எல்லாம் யாரு இன்னைக்கு ரோட கிராஸ் பண்றாங்க? எல்லா நாட்டிலையும் யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற 700 கோடி பேரும் கூகுள் மேப் யூஸ் பண்றோம். 700 கோடி பேர், 100 கோடி பேர் அட் அ டைம் போய் சர்வர்ல ஹிட் ஆகும். நம்ம எத்தனையோ பேர் சர்வர் வச்சிருக்கோம், டெக்னாலஜி வச்சிருக்கோம், டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு 10,000 பேர் லோடு ஹிட் ஆனாலே சர்வர் ஹேங் ஆகும். 100 கோடி பேர் ஒரே நிமிஷத்துல போய் ஹிட் பண்றது, ஆனா வந்து அந்த சர்வர் ஹேங் ஆகல, எல்லாருக்கும் தனித்தனியா வழி சொல்லுது. அது எவ்வளவு பெரிய சிஸ்டம், அதை கிரியேட் பண்ணது யாரு? நம்ம மனிதர்கள் எத்தனையோ இந்திய மூலைகள் இந்துக்கள் அதுல இருக்காங்க, பாடுபட்டு இருக்காங்க. சுந்தர் பிச்சைங்கிறது ஒரு தலைவர், தலைவர்கள் எத்தனை பேர் இந்தியர்கள், எத்தனை பேர் இங்க ஐஐடியில படிச்சாலும் அங்கதான் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கான். அத்தனை பேரும் உயிரை கொடுத்து வேலை பண்ணி தான் உலகத்தையே காப்பாத்திட்டு இருக்கான். மைக்ரோசாப்ட் எடுத்துக்கோங்க, மைக்ரோசாப்ட்ல எத்தனை பேர், எங்க சொந்தக்காரங்களும் 2-3 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாரும் அங்க அமெரிக்கா போறது மிகப்பெரிய கனவான வச்சிருக்கோம், தப்புன்னு சொல்லு, ஏன்னா வளர்ச்சியை நோக்கி ஓடுறோம் நம்ம. இப்ப அதுல என்ன உண்மை நடந்தது, அமெரிக்கா முழுக்க இந்து கோயில்கள் வந்தாச்சு, இங்க விட அங்க சிறப்பா நடக்குது. இப்ப பாலசுந்தரம் ஐயா மலேசியாவில் வந்து சிறப்பாக கட்டியிருக்காரு. ஸோ அதனால என்னன்னா, உலகம் முழுக்க நம்ம விதை தூவிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா ஆணி வேற விட்டுறக்கூடாது. அதுதான் இப்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதோடைய பாரம்பரியம், ஒவ்வொரு கோயிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1000-1500 வருஷத்துக்கு சேர சோழ பாண்டியர்கள் கட்டினது, சேர நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, இத்தனை நாடுகள் இணைஞ்சதுதான் தமிழ்நாடு. இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய ஆட்சி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே இந்து மதத்துக்கு கோயில் கட்டியிருக்காங்க, எல்லாருமே இந்துக்கள் தான், இந்து மத வழியில் வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க 100 சில கருத்துக்கள்லாம அரசியல் ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அங்கேருந்து ஆரியால இருந்து வந்த ஆரியர்கள், திராவிடர்கள், இந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ யூஎஸ்க்கு போறாங்க, யூஎஸ்க்கு போய் ஒரு 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் H1B போறோம், அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷத்துல கிரீன் கார்டு வாங்கிடுறான். கிரீன் கார்டு வாங்கினா யூஎஸ் சிட்டிசன் ஆயிடுறான். நீ அங்கேருந்து வந்த இங்கேருந்து வந்தன்னு சொல்லி எல்லாருமே அந்த நாட்டுக்கு வந்து குடியேறினவர்கள் தானே. ஸோ அந்த மாதிரி யாரையும் தப்பாக காப்பிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மை தான் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது 4000-5000 வருஷத்துக்கு முன்னே நடந்த பரிமாற்றங்கள் பார்த்து எப்படி நம்ம தப்பாக சொல்ல முடியும்? அது ஒன்று. அப்படி பார்த்தா ஒன்றொன்றுமே உள்ள வந்தவங்க தானே. இப்போ 4000-5000 வருஷத்துக்கு முன்னே வந்தவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து 600-700 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்காங்க, 300-400 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்காங்க. அப்ப எத்தனையோ கொள்கைகள் நம்ம அப்படி வந்தவங்களை தான் ஏத்துட்டு இருக்கோம். அப்ப பிற்காலத்துல வந்தவங்களும் ஏற்கும் போது அதுக்கு முற்காலத்துல வந்தவங்களை எப்படி ஏற்றுக்க முடியாது? சீனியரா ஒருத்தர் 10 வருஷம் ஒர்க் பண்றாரு, ஜூனியரா 1 வருஷம் வந்து ஒர்க் பண்றாருன்னா இவரோட சீனியர் ஒன்றும் பெரியாள் தானே. ஸோ அதனால வந்து இன்னொரு விஷயம் வந்து, மனித பண்பு வந்து ஒருத்தர் நட்பு முறையில வந்து நமக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னா அவங்க தவறு கற்பிக்க கூடாது. இந்த ஜாதி மத பேதங்களே கூடாது அப்படிங்கிற அங்கிறதுதான் உயர்ந்த மனித கொள்கை, ஒரு மனிதத்துவம் அப்படிங்கிறது அதுதான். அதனால ஒவ்வொருத்தருக்கும் நல்லதை எடுத்துக்கணும், அவங்களோட கெட்டதை சொல்றதுங்கிறது மிகவும் தவறானது. அதனால தீயவை வேண்டாம், நல்லவை வேண்டும். அதுதான் இப்போ அதனாலதான் இப்போ நம்ம திருப்பி 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 சொல்லிட்டு வரோம், அன்பு வழி செல்வோம், அறவழி செல்வோம், அமைதி வழி செல்வோம், அகிம்சை வழி செல்வோம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இதுதான் வெல்லும், அகிம்சை தான் வெல்லும், அன்பு தான் வெல்லும், அறம் தான் வெல்லும், அமைதி தான் வெல்லும், வன்முறைகள் வெல்லாது. அதுதான் நம்ம சொல்லிட்டே வரோம். அதனால இதுதான் நம்ம உலகம் தேவைப்படுது. 21-ஆம் நூற்றாண்டு உலகம் தேவையாக தான், அந்த தேவையானதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் இப்போ எத்தனையோ பேரழிவுகள் நம்ம வந்துட்டு தானே இருக்க, கரோனா வந்துருச்சுல்ல, இப்போ பல கோடி பேர் 16 கோடி 17 கோடி அது பாட்டு போயிட்டு இருக்கு, 34 லட்சம் 35 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 35 லட்சத்து பேர் அதை போட்டு தாக்குது. இதுக்குனால நம்ம வேற ஏதாவது சண்டை போடணுமா என்ன? தேவையே இல்லை. அதுதான் நான் சொல்றேன், எந்த விதத்துலையும் தேவையே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு மதமும் பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கைகள், மத தலைவர்கள் ஏற்படுத்திய புனித நூல்கள், அன்னைக்கு அவங்களுடைய கருத்தின் தொகுப்பு தான். 2000 வருஷத்துக்கு ஒன்னொன்று எழுதினாங்கன்னா அவங்கவுங்க மனசுல தோன்ற சிந்தனைகள் சொன்னாங்க. இன்னைக்கு 21-ஆம் நூற்றாண்டு நிலைமை வேறு, 2000 வருஷத்துக்கு நிலைமை வேறு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னே இந்த கம்ப்யூட்டர் தூக்கி போட்டுருவோம்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இந்த ஃபோனை தூக்கி போட்டுருவோம்ல, டெக்னாலஜி தூக்கி போட்டுருவோம்ல, அந்த பழைய நோக்கியா ஃபோன் யார்கிட்ட இருக்கு இப்போ? ஸோ அவ்வளோ அப்கிரேடேஷன் இருக்கும்போது இதுலயும் அப்கிரேடேஷன் போகணும். அந்த அப்கிரேடேஷனை சிறப்பாக ஏற்றுக்கிற ஒரே ஒரு மதம் இந்து மதம். எந்த புதுமைகள் வந்தாலும் ஏற்றுக்கும், எந்த நன்மைகள் வந்தாலும் ஏற்றுக்கும். அது வந்து போயிட்டே தான் இருக்குது. திருஞான சம்பந்தம் 4 வயசு 5 வயசில் பாடுறாரு, ஏற்றுக்கிறோம். குமரபுருவா 5 வயசில் பாடுறாரு, ஏற்றுக்கிறோம். ஐயோ இதுக்கு பெரிய லெவலில் வரணும், இவர் ஒரு மத தலைவராக இருக்கணும், அவர் வந்து அங்கீகாரம் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே வரல. நன்மைகள் வருதா எங்கே இருந்தாலும் ஏற்றுக்கோ. இந்த ஒரு உயர்ந்த தன்மை வேறு எங்கே இருக்குது? இந்த உயர்ந்த இனிமை எங்கே இருக்குது? இதை நம்ம தேடிட்டு இருக்கோம். தேடி போய் தான் அந்த அற்புதங்களை பார்த்து அதில் பிரமிச்சு போய் நிற்கிறோம். இந்த பிரமித்து நிற்கும் இந்த செயலை தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்க.
இணையுங்கள் இணையுங்கள்னு சொல்றது இதுதான். இணைவோம் இந்து மதத்தில் அப்படிங்கிறது நான் சொல்றது இதுதான், சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது தான். ஒன்றும் ஒரு 30 செகண்டில் இந்த இது முடிஞ்சிடும். தயவு செஞ்சு திருப்பி ரீலாகின் பண்ணுங்க, வந்து திருப்பி இந்த ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. இது வந்து இங்கே வந்தவர்களுக்கு நன்றி, வராதவர்களுக்கும் 1000 கணக்கான பேர் இந்த விஷயம் போய் சேரும். அதனால் வந்து